ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஏஎம் ரத்னம் ப்ரொடக்ஷனில் விஜய் சேதுபதி, பாபி சிம்மா, தானியா, பசுபதி இவங்கெல்லாம் நடித்து ஆர் பன்னீர்செல்வம் டைரக்ஷனில் வெளிவந்திருக்கிற கருப்பன் படம் எப்படி இருக்குன்றதான் பார்க்க போகிறோம். இது பக்கா டிவி வழங்கும் பக்கா ரிவ்யூ. இந்த கருப்பன் படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, விஜய் சேதுபதி ஒரு மாடுபிடி வீரர். அந்த ஊர்லேயே பெரிய மனுஷனாக இருக்கிற பசுபதி அவரோட மாடை நீ பிடிச்சினாக்கா நீ எதை கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லி சவால் விடுறார். விஜய் சேதுபதி உடனே, உன் மாடை நான் பிடிக்கிறேன், உன்னோட தங்கச்சி என்னை கல்யாணம் பண்ணி கொடுப்பியா அப்படின்னு திருப்பி கேட்குறாரு. பசுபதி ஒத்துக்கிறார், விஜய் சேதுபதி மாடை பிடிக்கிறார், பசுபதியோட தங்கச்சியான தானியாவை கைப்பிடிக்கிறார். இந்த தானியாவை நம்ம பாபி சிம்மா பல வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த விஜய் சேதுபதி இப்படி கல்யாணம் பண்ணோன்னே இவங்களை எப்படியாவது பிரிச்சாகணும், திருப்பி தானியாவை அடைஞ்சே ஆகணும்னு சொல்லி பல சதி திட்டங்களை தீட்டுறார். இந்த சதி திட்டங்களெல்லாம் எப்படி விஜய் சேதுபதி முடியடிக்கிறாரு, எப்படி தானியாவை தன் கைக்குள்ளேயே வச்சுக்கிறார் அப்படின்றதான் மீதி கதை. என்னடா இந்த படத்தோட கதை ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்குது, பார்த்த மாதிரி இருக்குன்னு தோணிருக்கு இல்லையா? எனக்கு அப்படி தாங்க தோணுச்சு. பட் ஆனால் என்னென்னாக்கா, டைரக்டர் பன்னீர்செல்வம் வந்து இந்த பழைய கதையில் சின்ன சின்ன விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் அங்கங்கே சேர்த்து படத்தை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளேயோடு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறதுனால படம் ரொம்ப என்கேஜிங்காக பார்க்குற மாதிரி இருக்குது. அடுத்தடுத்த சீன் என்ன அப்படின்றது நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிட்டா கூட போர் அடிக்காமல் போகுது படம். இன்னொரு முக்கியமான விஷயம், படத்தில் விஜய் சேதுபதி ஹீரோ. அவர் ஒரு கேரக்டர் பண்ணார்னா எப்படி அந்த கேரக்டரோடு அவர் பொருந்தி போவார்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். படம் ஃபுல்லாக எக்ஸைட்டடாக சூப்பராக நம்மளை அப்படி கலகலன்னு வச்சுருக்காருங்க. அவர் சூப்பர் பர்ஃபார்மன்ஸு கண்டிப்பாக சான்ஸே கிடையாது. விஜய் சேதுபதியோட ஒய்ஃபாக தானியா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான படங்க. ஏன்னாக்க படம் ஃபுல்லாக வராங்க, அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க ஒரு நல்ல நடிகைன்னு இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதியோட படம் ஃபுல்லாக வர இன்னொரு கேரக்டர் வந்து நம்ம டைரக்டர் சிங்கம்புலி. அவர் தான் இந்த படத்தோட காமெடியன். அவரும் விஜய் சேதுபதியும் அடிக்கக்கூடிய அலம்பல் அட்டகாசம்லாம் படம் ஃபுல்லாகவே இருக்குது. படம் ஃபுல்லாக நல்லா சிரிக்க வைக்கிறார் அவர். பசுபதி வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்ல நடிகர். இப்போ ரொம்ப படம் பண்ணுறதில்ல, ரொம்ப செலக்டிவாக பண்ணுறாரு. அதில் இந்த படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட வில்லனாக நடிச்சிருக்கிற பாபி சிம்மா ஹீரோவாக நடித்து இப்போ திருப்பி வில்லனாக இருக்காரு. அவரும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஆர் பன்னீர்செல்வம். அவர் ஏற்கனவே ரேணிகுண்டான்னு ஒரு சூப்பர் படம் கொடுத்தவர். இந்த படத்தோட கதை பழசாக இருந்தால் கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுவாரஸ்யமான சீன்ஸு, நல்ல ஸ்க்ரீன் ப்ளே மூலமா படத்தை வந்து ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணி காமிச்சிருக்காரு. இந்த படத்தோட கேமராமேன் வந்து சக்திவேல். இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கான விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காரு. எஸ்பெஷலி இந்த ஃபஸ்ட் நைட் சாங் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட எடிட்டர் விடி விஜயன், அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு சில விஷயங்கள், ஒரு சில இடங்களில் கொஞ்சம் கட் ஷாட் பண்ணியிருந்தா படம் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படத்தோட மியூசிக் வந்து டி இமான். யூஸ்வலாக கிராமர் சப்ஜெக்ட்ஸில் டி இமான் வந்து சூப்பராக பண்ணுவார். பட் இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய எஃபெக்ட் ஏற்படுத்தலை. சாங்ஸ் கூட படத்தோடு பார்க்கும்போது பெருசாக ஈர்க்கலை. ஒருவேளை இனிமேல் கேட்க நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பிஜிஎம் கூட ஒரு சில இடங்களில் ரொம்ப நல்லாயிருக்கு, ஒரு சில இடங்களில் ஓகே மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, விஜய் சேதுபதி, விஜய் சேதுபதி, விஜய் சேதுபதி, வேறு ஒன்றும் இல்லைங்க. அவர் இல்லைன்னா இந்த படம் இல்லைங்க. ஓகேவா? இந்த படத்தோட மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, பன்னீர்செல்வம் ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணியிருந்தாலும், ஸ்க்ரீன் ப்ளே வந்து அப்படி சூப்பராக இருந்தாலும், கண்டிப்பாக புதுசாக சில விஷயங்களை சேர்த்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கியிருக்க முடியும். அந்த விதத்தில் அதுதாங்க மைனஸ்ஸு. மொத்தத்தில் நம்ம கருப்பன் வந்து என்டர்டெய்னர் மூவி, ஃபேமிலியோடு போய் பார்க்கக்கூடிய படம், ஒன் டைம் வாட்சபிள் மூவி. கண்டிப்பாக விஜய் சேதுபதிக்காக ஒரு தடவை போய் பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், படம் ஸ்டார்டிங்கில் ஜல்லிக்கட்டு மீட்டெடுத்த இளைஞர்கள் மாணவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பர் கார்டு டைட்டில் போடுவாங்க. தேட்டரே சூப்பராக கைத்தட்டும், நம்மளும் கைத்தட்டுவோம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.